நம்மளே அசந்து போற அளவுக்கு ஒரு பிரசன்டேஷனுங்க, வேற லெவல் மெனு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட ரெஸ்டாரண்டோட நேம் தான் அர்பன் மசாலா, கிளாங்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. இவங்க சாப்பாடோட பிரசன்டேஷன் மட்டும் கிடையாது, இந்த ரெஸ்டாரண்டோட இன்டீரியரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் சும்மா சொல்ல கூடாதுங்க, நல்லா வெல் ஸ்பேஷியஸா இருந்துச்சு. நான் மெயினா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதே இந்த சிஸ்லிங் சாயை குடிக்கிறதுக்கு தாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியான தந்தூரி சாய் தான், பட் இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்களே வந்து இந்த டீ தூள ஓனா மேக் பண்றதுனால பிளேவர் வைஸ் தட்டி தூக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். மேங்கோ லெசின்னு ஒண்ணு கொடுத்தாங்க, பிரசன்டேஷன் வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி, ஓ ஏ மாமே, ரியலான ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. பர்சனலி என்னோட ஃபேவரட். ஒரு ஸ்பெஷல் மென்ஷனே கொடுக்கலாங்க இந்த நாசிலமா கோரிங்க்கு, அவ்வளோ ஸ்பைசியா சூப்பரா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு. கிளே பாட்ல கொடுத்த இந்த பாட் பிரியாணியா இருக்கட்டும், சுட சுட கொடுத்த அந்த பொட்டலம் பிரியாணியா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷல் மென்ஷன்னா கண்டிப்பா இந்த கலக்கிக்கும் இந்த கொத்து பரோட்டாக்கும் கொடுப்பேன். நம்ம ஊர்ல சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே அடி வானவெடி ஓ ஏன் இருந்துச்சு. ஃபைனலா இந்த சிஸ்லிங் ப்ரௌனி அண்ட் பானிபுரியோட முடிச்சோம். டேஸ்ட், குவாண்டிட்டி, குவாலிட்டி, எவ்ரி திங் இஸ் ஒர்த் ஃபார் மணி. மலேசியால இருந்தாலும் சரி இல்ல மலேசியாக்கு டூரிஸ்டா வந்தாலும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இருங்க இருங்க, ஒரு சின்ன அப்டேட், மிக விரைவில் இவங்களோட செகண்ட் பிரான்ச்சை சன்வேல ஓபன் பண்றாங்க. சோ அங்க இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.